ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலை நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஹேருக்கு ஒரு நல்ல டானிக் வந்து பார்க்க போகிறோம். இந்த டானிக் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கிறனால தான் நான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேர் க்ரோத்தை வந்து நீங்கள் இப்போ லைவாக பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு ரெமடியை வீக்லி 2-3 times பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணேன். அதிலே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிது. ரொம்ப எஃபெக்டிவான நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரியான ஒரு டானிக்னு சொல்லலாம். நம்ம ஹேரை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டேண்ட்ரஃபும் இல்லாமல், நம்மளோட ஹேரில் ஸ்ப்ளிட் அண்ட் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டானிக் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஹேர் டானிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். அந்த பொருட்களுமே வீட்டில் இருக்கும். வாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டானிக் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுறது என்ன அப்படின்னா வெந்தய தண்ணீர் வந்து தேவைப்படும். இந்த வெந்தய தண்ணீர் வந்து நான் முன்னாடியே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். 1 tablespoon அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு 1 tumbler அளவுக்கு தண்ணி அதில் எடுத்து ஊற்றி 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த வெந்தயமும் இதில் இருக்குது. மீதி என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செம்பருத்தி பூ வந்து தேவைப்படும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 செம்பருத்தி பூவோட இதழ்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு செம்பருத்தி பூவோட இலை கிடச்சிது அப்படின்னா கூட நீங்கள் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தில் கா வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த ரெமடி எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட ஹேருக்கு நான் வந்து பயன்படுத்த போகிறேன். ஸோ என்னோடய பொண்ணோட ஹேருக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன். அடுத்து நான் எடுத்திருக்கிறது 2 lemonோட தோல் வந்து எடுத்திருக்கேன். இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா லெமன் புளிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை தூக்கி தான் போடுவோம் இல்லையா, தூக்கிலாம் நீங்கள் போடாதீங்க. அதிலே பார்த்திங்கன்னா நிறைய பியூட்டி டிப்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நான் 2 lemon peel வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படும். இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஹேர் டானிக் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த செம்பருத்தி பூ இதழ்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன் பீல் வந்து 2 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. நான் முழுசாகவே சேர்க்குறேன், நீங்கள் வேணும்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி சேர்க்குறது பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேருங்க. அது இன்னும் நம்மளோட ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ராங்காக லாங்காக வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இப்போது வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெந்தய தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை இதில் சேர்த்து நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். வெந்தய தண்ணீர் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரென்த்தாக வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனியன் பற்றி நான் சொல்லவே வேணாம், நம்மளோட ஹேருக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது. ஆனியன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா சிக் ஆகாது. நம்மளோட ஹேர் வந்து எப்பயுமே நல்ல மினுமினுப்பு தன்மையோடு இருக்கும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ நம்ம லைட்டாக கையில் வச்சு கசக்கும் போதே ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த வளவளப்பு தன்மை நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும். எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் இது மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது போல் விழுதாட்டம் கிடைக்கும். இதை வந்து நம்ம நல்ல ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இதோட அந்த சிரப் மட்டும் இருக்கு இல்லையா, அது தாங்க கிடைக்கும். அதை தான் நம்ம ஹேருக்கு டானிக்காக வந்து பயன்படுத்த போகிறோம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கும், அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ இதழ் சேர்த்துருக்கனால அந்த ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கான பிங்க் கலருக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இது போல் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ரெமடி இருக்கு இல்லையா, இது உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணித்தரும். நமக்கு கோல்டு காஃப்லாம் வந்ததுன்னா எப்படி வந்து டானிக் குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஹேருக்கும் இது ஒரு நல்ல ஒரு டானிக்காக இருக்கும். உங்களோட ஹேர் வந்து இப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ஹேரில் வந்து எந்த ஒரு ஊட்டச்சத்துமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த டானிக் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஹேருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் பார்த்திங்கன்னா இந்த டானிக்கில் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி வச்சு வெறும் அந்த சிரப் மட்டும் வச்சு பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த வடிகட்டின பொருளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்க. இதுக்கு மேலே அதை எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நமக்கு ஹேர் டானிக் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொருள் சேர்க்கணும். என்னோடய பொண்ணோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தான் நல்ல ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேர்க்கலை. இந்த ரெமடியை நீங்கள் வந்து ட்ரை ஹேர்லேயும் பண்ணலாம், ஆயிலி ஹேர்லேயும் பண்ணலாம். உங்கள் ஹேரில் ஆயில் இருந்தது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஆயில் சேர்க்க வேணாம். சப்போஸ் நீங்கள் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 tablespoon அளவுக்கு இதில் கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, விட்டமின் இ ஆயில் இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஒரு டானிக்கை நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்க போகிறேன். ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க, என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது, அதனால் நான் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நான் அப்ளை பண்ணுறேன். ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் கைகள் எடுத்தே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். இப்போது நமக்கு இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து லைவாக என்னோடய பொண்ணோட ஹேர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ என்னோடய பொண்ணோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஆயிலோட தான் பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம ஸ்ப்ரே பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கைகளை யூஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுக்கணும். என் பொண்ணோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டேண்ட்ரஃபும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு முறை பண்ணிங்க அப்படின்னா கூட நல்ல ரிசல்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். பாப்பா வந்து சின்ன குழந்தை அப்படிங்கிறனால ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் நான் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுவேன். இதே நம்ம பெரியவங்களாக இருந்தோம் அப்படின்னா 2-3 தடவை வந்து பண்ணலாம். பாப்பாவுக்கு வந்து இது அப்ளை பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. அவளுக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணும்போது அவளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டிலை யூஸ் பண்ணி ஹேர் ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து மைல்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour விட்டு அதுக்கப்புறமா ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வர போகிறேன். இந்த ரெமடி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஆனியன் ஸ்மெல் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் அந்த ஸ்மெல் வந்து பிடிக்கல அப்படின்னா இதில் வந்து ஏதாவது எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாப்பா வந்து இப்போ ஸ்கூலுக்கெலாம் போக ஆரம்பிக்கவும் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெயின் தொல்லைகள்லாம் இருந்தது. அதே மாதிரி டேண்ட்ரஃபும் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. ரெண்டாவது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஸோ நமக்கு வேர்க்கிறனாலே பார்த்திங்கன்னா தலையில் வந்து நிறைய அழுக்குகள் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஹேரை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹேர் டானிக் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு நான் லைட்டாக பார்த்திங்கன்னா மசாஜ் கொடுத்துட்டேன். இப்போது தலை நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பாப்பாவோட ஹேரை வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கு எடுக்காமல் ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு வச்சு சீவ முடியாது. ஆனால் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு விழவே விழாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சீப்பு வச்சு சீவிட்டுருக்கேன். பெருசாக பார்த்திங்கன்னா எனக்கு எந்த விதமான சிக்கும் இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ரெமடி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து நல்ல மினுமினுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்கும், பட்டு போல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹேர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதை விட நமக்கு ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு டானிக்காக பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஹேர் டானிக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.